ஓம் சாயிராம். அனைவருக்கும் அண்ணாமலையார் அக்ஷய ஸ்ரீ சாயி நல்வாழ்த்துக்கள். வருகின்ற அக்டோபர் மாதம் பாபாவுடைய புனித மகா சமாதி 101வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அண்மையில் ஐக்கிய நாடு சபையில் உலக அன்னதான நாள் குறித்து அடியேன் கடிதம் எழுதிய பொழுது அதற்கு நல்ல ஒரு மறுமலர்ச்சி கண்டுள்ளது. அதன் நினைவாக வருகின்ற அக்டோபர் மாதம் நடைபெறும் பாபாவுடைய புனித விழாவில் குழந்தைகள் தன் தாய் தந்தைக்கு கடிதம் எழுதும் போட்டி ஒன்று அக்ஷய ஸ்ரீ சாய் தியான சபை திருவண்ணாமலையில் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள சாயி மற்றும் தொண்டர்கள் இணைந்து 1000 பேனாக்களை அதற்கான எழுதும் பேப்பரையும் தந்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் உலகத்தில் மூழ்கியிருக்கக்கூடிய, தொலைபேசியில் மூழ்கியிருக்கக்கூடிய குழந்தைகள் தாய் தந்தைகளுக்கு தன்னுடைய எண்ணங்களை கடிதங்களாக எழுதி அந்த கடிதங்கள் அக்ஷய ஸ்ரீ சாய் தியான சபை திருவண்ணாமலையில் ஒப்படைத்தால் அக்கடிதங்கள் போட்டிக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அந்த போட்டியில் வென்றெடுக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்கா நாட்டினுடைய இந்த பேனா அவர்களை சிறுடிக்கு இலவசமாக அழைத்து செல்லும். இந்த பேனாவில் எழுதுபவர்கள் ஏன் எதிர்காலத்தில் நல்ல ஒரு மருத்துவராகவோ விஞ்ஞானவராகவோ அல்லது வழக்கறிஞராகவோ கட்டிடக்கலைஞராகவோ ஆகக்கூடாது. எனவே இக்கடிதம் அவர்களை ஆசீர்வதிக்கும், நம் கலாச்சாரமும் மலரும் என்று கூறிக்கொண்டு இந்த கடிதம் வருகின்ற அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும். இந்த கடிதத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் உரிய நேரத்தில் உரிய முறையில் தாய் தந்தையோடு சிறுடி சென்று வர ஏற்பாடுகள் நடைபெறும். இது அக்ஷய ஸ்ரீ சாய் தியான சபை திருவண்ணாமலை. இன்றிலிருந்து இந்த போட்டி துவங்குகிறது. இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் சி கே அசோக் குமார் கெவின் கேர் நிறுவனருடைய சகோதரரும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டி உலக மக்கள் ஒன்றிணைந்து வியாபாரத்தின் மூலம் முன்னேறி அவர்கள் நல்வாழ்வு அடைவதற்காக அவர் திருவண்ணாமலையில் இந்த விழாவை துவக்கி வைக்கிறார். அடியேன் சுவாமி சாயி ரவிச்சந்திரன் உலக அன்னதான நாள் விழிப்புணர்வு மையம் மற்றும் ஏனைய அக்ஷய ஸ்ரீ சாய் அறங்காவலர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் இன்று மாலை வியாழக்கிழமை பாபாவுடைய அக்ஷய ஸ்ரீ சாய் தியான சபையில் கலந்து கொண்டு இந்த எழுதுகோள் வழங்கும் விழாவை சிறப்பிக்க அக்ஷய ஸ்ரீ சாய் அன்போடு அழைக்கிறார். ஓம் நமக் சிவாய, ஓம் சாய்ராம்.